இது வரைக்கும் நீங்கள் ஃபரிஹா மேத்தமேட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 4666 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 4666 நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம உள்ள இருக்க ஸ்கொயரை தான் நம்ம முடிக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆன்சரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல 4656 வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து எடுத்துக்கலாம். டூ டேபிள் எடுத்தோம்னா 2 3 3 2 carry 1 8 வரும். திரும்ப 2 டேபிள் எடுத்தோம்னா 1 1 திரும்ப கேரி 1 6 1 6 4 சரி கிடைக்கும். 2 டேபிள் எடுத்தோம்னா 5 times 1 8 3 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். திரும்ப 2 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 2 carry 1 9 1 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். திரும்ப 2 டேபிள் எடுத்தோம்னா 1 4 carry 1 5 8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். திரும்ப 2 டேபிள் எடுத்தோம்னா 7 2 9 சொல்லி கிடைக்கும். இப்போ இது நம்ம 3 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 2 4 3 சொல்லி கிடைக்கும். திரும்ப 3 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 8 1 3 டேபிளில் 27 த்ரீ டேபிளில் 9 times 3 table 3 times 3 table 1 times சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் இந்த நம்பருக்கு நம்ம இப்போ உள்ள எழுதலாம். என்னென்ன வந்திருக்கோ அதெல்லாம் எழுதலாம். இப்போ எத்தனை 2 வந்திருக்கு, 1 2 3 4 5 6 7 இது வந்து 6 2s வந்திருக்கு, அதுக்கப்புறம் அதே மாதிரி 6 3s வந்திருக்கு. ஸோ எழுதிக்கலாம், 2 into 2 into 2 into 2 into 2 into 3 into 3 into 3 into 3 into 3 சொல்லி நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, இதெல்லாமே ஒரே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது, நீங்கள் நேராக எழுதிக்கோங்க. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணனா, 3 3 இருக்கிறத நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ நம்மளுக்கு கியூப் ரூட் போயிடும். அப்போது 2 into 2 into 3 into 3 சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ 2 2 இருக்கிறத நம்ம 1 1 எழுதுவோம். அப்போது 2 into 3 சொல்லி எழுதுவோம், தட் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.